இந்த பயணத்தின் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய அமல்களுக்கு ஏற்ப நரகத்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாலத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய அமல்களுக்கு ஏற்ப மிக வேகமாக ஒருவன் செல்வான் ஏகத்துவத்திற்கு பின்னால் ஒரு மனிதன் தொழுகையுடைய அந்த நன்மைக்கு பின்னால் அவன் காணக்கூடிய இந்த ரெண்டு இந்த இரத்த உறவுகள் அமானிதம் அந்த சராத்துடைய அந்த பாலத்திலே எம்மை வேகப்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் இரத்த உறவுகளும் இந்த அமானிதம் இன்றைக்கு மிகவுமே கணக்கெடுக்கப்படாத மிக முக்கியமான இரண்டு அமல்கள் இந்த இரத்த உறவுகளும் அமானிதங்களும் தான் எங்களுக்கு ரசூல்லாயி சல்லாஹாஹுலேவசல்லம் நேரடியாக இதை என்ன செய்கிறார்கள் அதாவது அந்த சராத்தில் இந்த ரெண்டும் இருக்கிறது நம்ப சொல்கிறார்கள் ரசூல் சல்லா வரசன் அடையாளம் காட்டி தந்துட்டாங்க ரெண்டு அமல்கள் என்ன இதில் மனிதன் போகிற நேரத்திலே ரசூல்லாயி சல்லல்லாஹுலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அகண்ட முட்கள் அகண்ட கொழுக்கைகள் இரும்பாலான கொழுக்கைகள் முட்களெல்லாம் இருக்கும் என்ற ரசூல்ல்லா இல்லா அலுசல்லம் சொன்ன நபியர்கள் சொன்னார்கள் எப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வேகமும் அதை தாண்டுவதிலே இருக்கும் அதை தாண்டுவதிலே இருக்கும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் எந்தெந்த அமைப்பில் அமல்கள் செய்தானோ அந்தந்த சில வேதனைகளை அந்த இடத்துல அவன் என்ன செய்வான் அடைந்து கொள்வான் என்பதை இந்த செய்தியில் பார்க்கிறோம் அல் முக்மின் சிலருடைய ஒரு முக்மின் அதில் எப்படி அவனுடைய நிலை இருக்கும் என்றால் சில முக்மீன்கள் கண் சிமிட்டுகின்ற வேகம் இருக்குது ஒரு மனிதன் கண்ணை மூடி எடுக்கிற இந்த வேகத்தில் கடந்து விடுவார்கள் அப்படின்னா நபிமார்கள் எவ்வளவு வேகத்தில் அதை கடப்பார்கள் பாருங்கள் கண் சிமிட்டுகின்ற வேகத்தில் அவ்வளோ பெரிய நீளத்தை அவ்வளோ பெரிய இருளை தனது ஒளியால் மாத்திரம் சிலர் கடந்து விடுவார்கள் கண் சிமிட்டுகின்ற வேகத்தில் அவருக்கு எதுவுமே என்ன செய்யாது அந்த பாதிப்பாக என்ன செய்யாது இருக்காது இன்னும் சிலர் கல்பர்க் மின்னலுடைய வேகத்தில் என்ன செய்வார்கள் சிலர் அதை கடந்து விடுவார்கள் வேகத்திலே ஒரு சிலர் என்ன செய்வார்கள் கடந்து விடுவார்கள் சொல்கிறார்கள் ஒட்டகங்களே மிக திறமையான குதிரை பந்தயங்களிலே ஓடக்கூடிய ஒட்ட இந்த குதிரைகள் இருக்கின்றனவே அந்த குதிரைகளுடைய வேகத்திலும் அடுத்த கட்டமாக ஒட்டகங்களுடைய வேகத்திலும் மனிதர்கள் அதை கடப்பார்கள் அப்படி என்றால் ஒவ்வொரு வேக குறைவுக்கு மேற்ப வேதனை என்ன செய்யும் தான் தப்புவேனா என்கின்ற வேதனை இருந்து கொண்டே இருக்கும் அந்த அமைப்பில் அதை கடந்து கொண்டிருப்பார்கள் ரசூல் சல்லா அல்ல சொல்கிறார்கள் யார் எப்படி தப்புவார்கள் என்று சொல்கிற நேரத்தில் ஃபனாஜின் முசல்லம் பாதுகாப்பாக தப்பியவர்கள் ஒரு குழுவினர் ஒனாஜின் மஹ்தூஸ் பாதிக்கப்பட்டு தப்பியவர்கள் ஒரு குழுவினர் உன் ஜஹன்னம் நரகத்திலே பாதிப்புகளோடு விழுந்தவர்கள் ஒரு குழுவினர்கள் ஹத்தா யமுர் கடைசி நபர் தாண்டுகின்றவர் இழுக்கப்பட்டு இழுக்கப்பட்டு அதனை தாண்டுவார் நரகத்தின் பக்கம் இழுக்கப்படுவார் அவர் தாண்டுவார் அதாவது இழுக்கப்பட்ட நிலையில் அவர் கைவிடப்பட்டு அப்படி என்ன இழுக்கப்படுவதும் தப்புவதும் என்பதாக அந்த பாலத்தை என்ன செய்வார் அவர் கடப்பார் என்று ரசூலுல்லாஹி சல்லா சொன்னார்கள் அப்படி கடக்கின்ற குழுவினர்களில் முஹாஜிரின் முஹாஜிர்களில் ஏழைகள் முதலாவது கடப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அடுத்ததாக ஃபுகரா உல் அன்சார் அன்சார்களுடைய ஏழைகள் இரண்டாவது கடப்பார்கள் என ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பின்னர் மக்கள் என்ன செய்வார்கள் அதனை கடப்பார்கள் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த செய்தியிலே நாம் பார்க்கிறோம் எத்தனையோ பேர் அதாவது நரகத்திலே விழுந்தவர்களில் நிரந்தரமான காஃபிர்களும் அந்த நரகத்திலே விழுவார்கள் நிரந்தரமான காஃபிர்களும் அந்த நரகத்திலே விழுவார்கள் அதே போன்று அது அல்லாமல் முனாஃபிக்கங்கள் விழுவார்கள் பாவத்திலே உச்சகட்டமானவர்கள் விழுவார்கள் ஏகத்துவவாதிகளாக இருந்து பாவம் செய்தவர்கள் என்ன செய்வார்கள் விழுவார்கள் இப்படி ஒவ்வொரு தரத்துடையவர்களும் விழுவார்கள் நிரந்தரமான நரகத்துக்கு போகிறவங்களும் விழுவார்கள் தற்காலிகமான நரகத்தை அனுபவிக்கக்கூடியவர்களும் என்ன செய்வார்கள் அதிலே விழுவார்கள் அதிலே ஈமான் கொண்டவர்களுடைய முகத்தை நரகம் தீண்டாது ரசூசல்லாம் சொல்கிறார்கள் ஈமான் கொண்டவர்களுடைய முகத்தை நரகம் தீண்டாது அவர்களில் சிலர் அதாவது கழுத்து வரைக்கும் எரிந்து போனவர்களாக இருப்பார்கள் அவர்களில் சிலர் இடுப்பு வரைக்கும் எரிந்து போன நிலையில் இருப்பார்கள் கெண்டைக்கால் வரைக்கும் நரகம் தீண்டியவர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த பாலத்தை கடந்த பின்னால் அந்த பாலத்திலே கடக்கிற நேரத்தில் மலக்குமார்களும் மலக்குமார்களும் நபிமார்களும் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய வார்த்தை அவர்கள் கடந்து விட்டார்கள் ஒவ்வொரு மனிதர்களும் வருகின்ற பொழுது அந்த நபிமார்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹும் அல்லாஹு அல்லாஹும சல்லிம் அதாவது யாரா காப்பாற்றி விடு இறைவனே காப்பாற்றி விடு என்கின்ற என்ன அந்த பிரார்த்தனையே என்ன செய்வார்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் ஒவ்வொரு மனிதர்களும் தாண்டி வர வர அந்த வார்த்தைகளை மலக்குமார்களும் மலக்குமார்களும் அந்த கடந்து வரக்கூடிய மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் பிரார்த்தனை செய்வார்கள் அதே போல ரசூல்ல்லா இஸ்வா நபிமார்கள் பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹும சல்லிம் அல்லாஹும சல்லிம் என்று பிரார்த்தனை செய்வார்கள் இதையெல்லாம் தாண்டி வந்த பின்னால் அந்த இடத்தை தாண்டி வந்தவர்கள் யாராக இருப்பார்கள் முஸ்லிம்கள் மாத்திரம் அல்லாஹு ரபுல் யாரையெல்லாம் தண்டிக்க நினைத்தானோ அந்த முஸ்லிம்களை தவிர மன்னிக்கப்பட்ட முஸ்லிம்கள் தாண்டி வருவார்கள்